சிம்பு நடிப்பில் போடா போடி படத்துடைய அடுத்த பாகம் அடுத்த வருஷம் தொடங்க இருக்கு. நடிகை வரலட்சுமி சரத்குமார் ஹீரோயினா அறிமுகமான படம் போடா போடி. இந்த படத்தில் சிம்பு ஹீரோவாக நடிச்சிருந்தார். விடிவி கணேஷ், சோபனா உட்பட பலரும் நடிச்சிருந்த இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தார். இந்த படம் மூலமாக தான் விக்னேஷ் சிவன் இயக்குனராக அறிமுகமானார். இது கடந்த 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறலனாலும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பையே பெற்றிருந்துச்சு. இதையடுத்து 400 தான் படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் அந்த படம் ஹிட்டானதை அடுத்து மிகவும் பிரபலமாயிட்டார். இந்த நிலையில் போடா போடி படத்துடைய அடுத்த பாகமும் உருவாக இருக்கு. இதில் சிம்பு தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தை பதம்குமார் தயாரிக்கிறாரு. இவர் தான் முதல் பாகத்தையும் தயாரிச்சிருந்தாரு. பாவக்கதைகள் ஆந்தாலஜியில் விக்னேஷ் சிவன் இயக்கிய லவ் பண்ணா உற்றனும் கதையில் அஞ்சலியுடைய தந்தையாக வேற நடிக்கவும் செஞ்சிருந்தார். இந்த படத்தை முதல் பாகத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் தான் இயக்குவாரா இல்லை வேற ஏதாச்சும் இயக்குனர் இயக்க இருக்காங்களா, அது பற்றின தகவல் இதுவரைக்கும் வெளியாகலை. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக ரித்திகா பால் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அவங்க ஹிந்தியில் அறிமுகமாக வேண்டியது. அதுக்கு முன்னாடியே தமிழில் ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. இதுக்காக 1 மேலே அவங்க நடிப்பு பயிற்சி பெற்று வருவதாக தயாரிப்பாளர் பதம்குமார் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த வருஷம் தொடங்க இருக்கு. நடிகர் சிம்பு இப்போ ஈஸ்வரன் படத்தில் நடித்து முடிச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. அடுத்ததாக மாநாடு படத்தில் பரபரப்பாக நடிச்சிட்ருக்காரு.